வணக்கம் அன்பு நேயர்களே, இது உங்களுக்கான தொலைக்காட்சி பார்த்துட்டு இருக்கீங்க. பேசுறது உங்கள் ஜோதிடர் மதுரை திருப்புவனம் மடப்புறம் விளக்கு கருக்கருப்பையா. வாங்க நிகழ்ச்சி போகலாம். தினச ராசி போல பார்த்துட்டு இருக்கோம். இன்று நல்ல நாள், 12/8/2021. இன்றைக்கு மேல் நோக்கு நாள், ஆகஸ்ட் மாதம் வியாழக்கிழமை, ஸ்ரீ பிரப வருடம், ஆடி மாதம் 27ஆம் தேதி. இன்றைக்கு சதுர்த்தி, சதுர்த்தி விரதம், நாக சதுர்த்தி. இன்றைக்கு ஒரு அற்புதமான நாளாகும். அதாவது மதுரை ஸ்ரீ சோமசுந்தர பெருமாள் நாரைக்கு முக்தியருடைய காட்சி, குறுக்குத்துறை ஸ்ரீ முருகப்பெருமான் உற்சவம் ஆரம்பம். உத்திர நட்சத்திரம் இன்றைக்கு சிதையங்குடி நாளாக இருக்கிறது. எனது தினத்திலே பிறந்தநாள்கான அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த தினத்திலே மனநாள்கான அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். வியாழக்கிழமை நல்ல நேரம் காலை 10:45 முதல் 12:45 வரை, மாலை 12:15 முதல் 1:15 வரை. வியாழக்கிழமை கௌரி நேரம் மாலை 6:30 முதல் 7 மணி வரை. வியாழக்கிழமை ராகுகாலம் நண்பகல் 1:30 முதல் 3 மணி வரை. சூலம் தெற்கு, பரிகாரம் தைலம். சந்திராஷ்டமியாக இருக்குன்னா பூரட்டா நட்சத்திரர்களுக்கு ராசி கட்டம் பார்க்கலாமா? ரிஷபத்திலே ராகு, கடகத்திலே சூரியன், சிம்மத்திலே செவ்வாய் புதன், கன்னிராசியிலே சுக்கர பகவான், விருச்சிகத்திலே கேது பகவான், மகரத்திலே சனி ஈஸ்வர பகவான், கும்பத்திலே வேட பகவான். ராசி புலம் பார்க்கலாமா? ஆண்பான மேஷம் ராசினிகளே, உதவிகள் பலப்படும், தேடி வரும், நாடி வரும், காரிய வெற்றி கைகூடும். எடுத்த காரியத்தை சிறப்பாக செய்வீர்கள், முன்வைத்த காலை பின் வைக்க மாட்டீர்கள். வரமுனைப்புகள் சிறப்பாக இருக்கும். சேமிப்பில் கவனம் செலுத்தவும். தொழில் வாய்ப்புகள் சிறப்பாக அமைய காத்திருக்கிறது. போக்குவரத்திலே கவனம் தேவை. பெண்கள் விடையிலே கவனமாக பேசவும், கவனமாக பழகவும். ஆண்பான் ரிஷப ராசினியர்களே, தாமதம் ஆவது போல் தோன்றினாலும் காரியங்கள் வெற்றி பெற காத்திருக்கிறது. ஒரு சிலருக்கு வேண்டுமானால் காலையில் கவலை, மாலையில் மகிழ்ச்சி மாதிரி மரமையெல்லாம் மனதை பொடி குழப்பிக் கொள்ள வேண்டாம். சிறு தானியம், நவதானியம், அரிசி, எண்ணெய், பருப்பு யாவர்கள் ஏற்றம் காணலாம். கடல் சார்ந்த பொருட்களால் ஒரு லாபம் கிடைக்கும். ஏற்றும் இறக்கும் சிறப்பு லாபத்தை கொடுக்க காத்திருக்கிறது. ஆண்பான மிதுனம் ராசினியர்களே, பல காரியங்களை சாதிக்க காத்திருக்கிறீர்கள். உங்கள் பொறுமை சிறப்பாக மேன்மைகளை தர காத்திருக்கிறது. காரிய வெற்றி கைகூடும். வெளிநாட்டு தொடர்புகள் சாத்தியமாகும். மாணவ செல்வங்கள் படிப்பில் முன்னேற்றம் காணலாம். இறந்தாலும் சகமானவரிடம் அன்போடும் பாசத்தோடும் பிரியத்தோடும் பழகவும். கால் வாய்ப்புகள் சுமாராக இருக்கும். அரசியல் வாய்ப்புகள் சிறப்பாக அமைய காத்திருக்கிறது. ஆண்பான கடகம் ராசினியர்களே, உடல் அசதி தோன்றலாம், கவலைப்பட வேண்டாம், சரி செய்து கொள்ளலாம். மன அசதி வராமல் பார்த்துக் கொள்ளுங்கள். வெளியூர் தகவல்கள் சாத்தியமாகும். விருப்பங்கள் நிறைவேறும். அரிசி நவதான வியாபாரிகள் விழிப்போடு செலவிட வேண்டும். தங்கம் விலை வியாபாரிகள் நல்ல முன்னேற்றம் காணலாம். நகை அழகு வெடிப்போர் கூடுதல் கவனத்தோடு செலவிட வேண்டிய நாளாக இருக்கிறது. ஆர்ப்பாண சிம்ம ராசினியர்களே, பாசத்திற்கு கட்டுப்படுவீர்கள், நேசத்திற்கு கட்டுப்படுவீர்கள். ஆனால் ஏமாந்து விட வேண்டாம், ஏமாறவும் வேண்டாம், ஏமாற்றவும் வேண்டாம். உடனத்தில் கவனம் செலுத்த வேண்டிய நாளாக இருக்கிறது. உற்றார் பெற்றார் சுற்றத்தார் வழியிலே விழிப்போடு பழக வேண்டும், விழிப்போடு பேச வேண்டும். பேச்சில் கவனம் தேவை. எந்த காரியத்தையும் ஒரு முறைக்கு இருமுறை, இருமுறைக்கு பலமுறை பார்த்து செயல்படுத்தினால் வெற்றி வாய்ப்புகளை குவிக்கலாம். ஆண்பான கன்னிராசினிகளே, உடல்நலம் சீராக, மன குழப்பங்கள் குறைய காத்திருக்கிறது. தொழில் வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும். சிறு தொழில் செய்வோர், குறுந்தொழில் செய்வோர் நல்ல முன்னேற்றம் காணலாம். உங்கள் உற்பத்தி பொருளுக்கு சந்தையிலே மதிப்பும் மரியாதை முன்பணம் கிடைக்க காத்திருக்கிறது. மாணவர் நலன் கூட, முன்னேற்றம் கூட. விவசாயிகள் சிறப்பான முன்னேற்றம் காணலாம். ஆண்பான துளராசினிகளே, தன லாபம் கூடும், தன வரவு கூடும். பொருள் ஆதாரம் சிறப்பாக அமைய காத்திருக்கிறது. வங்கி சம்பந்தப்பட்ட வகையில், ஏடிஎம் வகையிலே விழிப்போடு செலவிட வேண்டும். பணம் கொடுக்கும் பொழுதும் வாங்கும் பொழுதும் கவனம் தேவை. யாருக்கும் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டாம், ஜாமீன் கொள்ள வேண்டாம். வைர வியாபாரிகள், தங்க வியாபாரிகள் நல்ல முன்னேற்றம் காணலாம். ஆண்பான விருச்சிகராசினிகளே, எதிலும் கவனம், எப்பொழுதும் கவனம். தொழில் சார்ந்த விஷயங்களில் பேச்சிலே கவனம் தேவை. பங்குதாரர் வழியிலே யாருக்கும் வைத்துக் கொள்ள வேண்டாம், யாரோடு பிரச்சனை செய்து கொள்ள வேண்டாம். அரசு சார்ந்த வகையிலே ஒரு சிலருக்கு அனுகூலம் கிடைக்கலாம். புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்க காத்திருக்கிறது. அரசியல் வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும். கால வாய்ப்புகளும் சிறப்பாக அமைய காத்திருக்கிறது. ஆண்பான தனுசு ராசினிகளே, நட்பிலே கவனம் தேவை. இருந்தால் நட்பினால் பல காரியங்களை சாதிக்கலாம். பேச்சில் மிக தெளிவாக இருக்க வேண்டும். அவசரப்பட்டதை பேசிவிட வேண்டாம். தெரிந்த விஷயத்தை வெளிப்படையாக பேசிவிட வேண்டாம். ரகசியங்களை காப்பாற்றிக் கொள்ளுங்கள். ரகசியத்தை காப்பாற்றினால் பல காரியங்களை சாதித்துக் கொள்ளலாம். மருத்துவத்துறை, இணைஜோரத்துறையில் மகத்தான முன்னேற்றம் பெறலாம். வாக்கினால் ஜீவன சீவர் பல காரியங்களை சாதிக்கலாம். இருந்தாலும் ஒரு சிலருக்கு கொடுத்த வாக்கினை காப்பாற்றும்னே சந்திக்கும் சூழல் ஏற்படலாம். விழிப்போடு செயல்பட வேண்டும். ஆண்பான மகர ராசினிகளே, சுகமான சூழல் ஏற்படும். சுப சிந்தனைகள் ஏற்படும். சுபகாரி முயற்சிகள் கைகூடும். வரன்கள் வரமாமைய காத்திருக்கிறது. ஆன்மீக ஈடுபாடு கூடும், ஆன்மீக நாட்டம் கூடும். திருப்பணிவேடி சிறப்பாக செய்ய காத்திருக்கிறீர்கள். விவசாய பெருமக்கள் நல்ல முன்னேற்றம் காணலாம். ஒரு மகனுக்கோ அல்லது ஒரு மகளுக்கோ திருமண ஏற்பாடுகளை சிறப்பாக செய்யலாம். ஆண்பான கும்பராசினிகளே, காரிய ஜெயம் கைகூடும், காரிய வெற்றி கைகூடும். அடுத்த காரியத்தை சிறப்பாக செய்வீர்கள். தொழில் வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும். தொழில் முன்னேற்றம் சிறப்பாக அமைய காத்திருக்கிறது. நீண்ட நாள் பாக்கியில் வசூலாகக்கூடிய சூழ்நிலை ஏற்படலாம். கடன் தொடை குறைய காத்திருக்கிறது. வங்கி சார்ந்த விஷயத்திலே விழிப்புடன் செலவிட வேண்டும்.
வாகன போக்குவரத்திலே கவனம் தேவை. யாருக்கு விட்டு கொடுக்க வேண்டாம், விட்டு கேட்கவும் வேண்டாம். ஆண்பான மேலாசனிகளே, புகழ் கூடும், பாராட்டு கூடும், பெருமை கூடும். இருந்தாலும் தற்புகழ்ச்சி வேண்டாம், தற்பெருமை வேண்டாம். யாரிடம் பிரச்சனை செய்யாமல் பார்த்துக் கொள்ளவும். தொழில் வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும், வரவேண்டிய பாய்ச்சல் வசூலாகும். தொழில் சார்ந்த விஷயங்களால் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்க காத்திருக்கிறது. போக்குவரத்திலே கவனம் தேவை. யாருக்கும் பொருட்கள் வரமாமைய காத்திருக்கிறது. ஆண்பானைகளை உங்களுக்கான சிறப்பான ஜோதிடராசினி கிடைக்கினா, பொதுவாக பூர நட்சத்திரர்கள் தாமரை மலர் வைத்து வழிபாடு செய்தால் கூடுதல் பலன் கிடைக்குமா? மீண்டும் உங்களை நாளை சந்திக்கும் வரை உங்களது விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் மதுரை திருப்புவனம் மண்டபுரம் விளக்கு கரு கருப்பையா. நன்றி, வணக்கம்.